அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேட்கக்கூடிய கேள்வி, ஆண் பெண் நட்பு முற்றிலும் கூடாதா அல்லது எல்லை வகுக்கப்பட்டு உள்ளதா? தொழில், கல்வி, குடும்ப ரீதியாக இன்னும் சமூக வலைத்தளங்கள் மூலமும் இப்படி இந்த சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். ஆண் பெண் நட்பு என்பது, அதாவது அந்நிய ஆண் அந்நிய பெண் நட்பு கொள்வது என்பது அப்படி ஒன்று இல்லை. ஆனால் தேவை கருதி அவசியத்தை முன்னிட்டு ஒருவரோடு தொடர்பு கொள்ள வேண்டியதிருந்தால், ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு தொடர்பு கொள்ள வேண்டியதிருந்தால், எந்த தேவைக்காக தொடர்பு கொள்கிறார்களோ அந்த தேவைக்கு மட்டும்தான் அந்த தொடர்பு இருக்க வேண்டும். அந்த அளவில் அவர்கள் அந்த தொடர்பை பயன்படுத்திக் கொள்வது, அதன் மூலமாக பெற வேண்டிய பலன்களை பெற்றுக்கொள்வது என்கிற நிலையோடு இருப்பதை மார்க்கம் தடை செய்யவில்லை. நாம் மார்க்கத்தில் மார்க்க ஆதாரங்களை பார்த்தால், வியாபாரம் செய்வது அல்லது தொழில் செய்வது போன்ற காரணத்திற்காக அல்லது கல்வி கற்பதன் காரணத்திற்காக ஆண் பெண், அதாவது அந்நிய ஆண் அந்நிய பெண்ணுடைய தொடர்பு ஏற்படுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அது அந்த தேவைக்காக மட்டுமே உரியது. அதை தாண்டி நட்பு என்று செல்வது முறையல்ல. அந்நிய ஆண் அந்நிய பெண் நட்பு என்று தொடர்ந்து செல்வது அது சில தீமைகளுக்கு வழிகோலும் என்பதனால் அது முறையல்ல. குறிப்பாக வாலிப வயதுக்காரர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அது போன்ற நிலையில் நட்பு கொள்வது அது பல சமயங்களில் தவறான நிலைகளுக்கு கொண்டு செல்வதால், மார்க்கம் அந்நிய ஆண் அந்நிய பெண் எந்த அளவிற்கு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த அளவிற்கு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அதற்குரிய வரையறை என்று சொன்னால், எது தேவையோ அதற்காக மட்டும் அந்த தொடர்பு இருப்பது, அவ்வளவுதான். இந்த அடிப்படையில் நம்முடைய தொடர்புகளை, அந்நிய பெண்களோடு உள்ள தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சமூக வலைத்தளங்கள் மூலமும் இந்த தொடர்புகள் நட்புகள் ஏற்படலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய நட்பு மேற்கூறிய தொழில் அல்லது கல்வி என்கிற காரணங்கள் எல்லாம் இருப்பதாக தெரியவில்லை. அப்படி இருக்குமானால் அதற்கு மட்டுமே அந்த தொடர்பு இருக்க வேண்டும், அதை தாண்டி செல்லக்கூடாது. ஆனால் அதை தாண்டி இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது ஒரு காரணம் இல்லாமல் யாரோடு வேண்டுமானாலும் நட்பு கொள்வது, அதை தொடர்வது என்கிற நிலை இருக்கிறது. இது ஒரு தவறான செயல்பாடு. இது பல சமயங்களில் தவறான நிலைகளுக்கு அந்நிய ஆண் அந்நிய பெண்களை இழுத்துச் செல்கிறது என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால் இது போன்ற அவசியமற்ற தேவையற்ற நிர்பந்தம் இல்லாமல் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த நட்பு தொடர்புகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் அந்நிய ஆண் அந்நிய பெண் தேவை கருதி அவருடைய தொடர்பு, அவசிய தேவை கருதி தொடர்பு இருப்பதை தடுக்கவில்லை. அவசிய தேவை இல்லாமல் இருப்பதை தடுக்கிறது மார்க்கம். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருப்பது, தனித்திருந்தால் மூன்றாவதாக சைத்தான் இருப்பான் என்று சொன்னார்கள். அப்படியென்றால் சமூக வலைத்தளங்களில் பார்த்தால் அவர்கள் தனித்தனியாக செய்தியை தனிமையாக, அதாவது மற்றவர்கள் கவனிக்காததில் செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு பேசிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. அதில் மூன்றாவதாக சைத்தான் வருவான் என்பது சாதாரணமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆக மார்க்கம் வரையறுத்துள்ள அந்த வரையறைக்குள்ளே நம்முடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றாகும் ஆனால்